எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தெரிகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், வீடு வாங்குவது எப்படி என்ற தலைப்பிலே எனக்கு தெரிந்த சில கருத்துக்களையும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களின் பல கருத்துக்களையும் கேட்டறிந்து விவாதித்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து உங்களிடத்திலே பகிர்கிறேன். எலி வலை என்றாலும் தனி வலை வேண்டும் என்பது பெரியவர்கள் வாக்கு. இன்று கட்டிட காட்டுக்குள் வாழ்கிற மனிதர்கள் ஆரோக்கியத்தினுடைய விளிம்புக்கே சென்று விட்டார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வீடு என்பது மழை, வெயில், புயல், இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றிலிருந்து காத்து இனிமையாக மனம் சந்தோஷமாக இல்லறம் நடத்தி குழந்தை பேரை பெற்று தர்மத்தினுடைய அடிப்படையிலே உறவினர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்காக இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வாக்கிற்கிணங்க வீடுகளில் படிப்படியாக மனிதன் வசிக்க தலைப்பட்டான். மரங்களிலும் குகைகளிலும் வாழ்கிற மனிதன் தன்னுடைய அறிவின் உச்சத்தால் உயர்ந்த கண்டுபிடிப்பால் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறான். இப்போ சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இருவேறு விதமான சிந்தனைகளுக்குள் உள்ளே போகலாம். ஒன்று, சொந்தமாக நிலம் வாங்கி தன்னுடைய விருப்பத்திற்கிணங்க அந்த வீட்டை வரைபடத்தின் மூலமாக வரைந்து உரிய கட்டிட கலைஞர்கள் கொண்டு வடிவமைத்து வாழலாம். இது ஒரு விதமான வழி. இன்னொரு வழி, இந்த பில்டர்ஸ் என்று சொல்கிறார்களே, கட்டிடம் கட்டி விற்பவர்கள், அவர்கள் மூலியமாகவும் வாங்கலாம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நமதுக்கு சொந்த மனை இருக்கிறது அப்படின்னா, அந்த மனை ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை வாங்க போகிறதாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சொந்த மனை வீடு விற்கிறப்பெல்லாம் நீங்கள் இந்த வரி விளம்பரங்களை நீங்கள் பார்க்கலாம். விமான நிலையத்திலிருந்து 2 அடி தூரம், ரயில் நிலையத்திலிருந்து 10 அடி தூரம், பேருந்து நிலையத்திலிருந்து 20 அடி தூரம் என்று எல்லாம் சொல்கிறாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். மழை பெய்தால் அந்த தண்ணீர் வெளியே வடிந்தோடுமா என்பதை நீங்கள் கூர்ந்து சிந்தித்து ஆய்வு செய்து அந்த நிலத்தை வாங்க வேண்டும். எல்லாம் சரிங்க, மழை பெஞ்சா அந்த இடம் தெப்பக்குளமாக மாறிவிடுகிறது என்றால் அங்கே எப்படி குடியிருக்க இயலும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி வடிகால் வசதி இருக்கிற இடமாக, குடிநீர் வசதி இருக்கிற இடமாக அந்த இடத்தை வாங்கி கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் பள்ளிக்கு அருகிலே அந்த நிலம் இருக்க வேண்டும். அப்போ அப்படி இல்லாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றாப்பில் வாங்கிக்கலாம். இந்த பில்டர்ஸ் இருக்காங்க, கட்டி விற்கிறாங்க இல்லைங்களா, அங்கே வாங்குகிற பொழுது சொந்தமாக மனை வாங்கினாலும் சரி இல்லை பில்டர்ஸ் அவங்க கட்டி வாங்கினாலும் சரி, முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த நிலம் டிடிசிபி அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க. தன்னிகர் இல்லாத தமிழக அரசினுடைய வீட்டு வசதித்துறையின் கீழே வரக்கூடிய அந்த நிலம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிலமா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உரிய வடிகால், உரிய குடிநீர் இணைப்பு, உரிய மின்சார இணைப்பு, அந்த இடத்தை அல்லது அந்த கட்டிடத்தை வாங்கினால் பேங்க் லோன் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நாமளாக வீடு கட்டுறப்ப பிரச்சனை இல்லை, மணல், ஜல்லி, பி சாண்டு, எம் சாண்டு அல்லது கம்பியினுடைய தடிமண், கம்பி எப்படி கட்டணும், கட்டுமானம் எப்படி இருக்கணும்லாம் நாம் கவனித்து பார்க்க முடியும் கண்ணால். ஆனால் பில்டர்ஸ் கட்டுகிற அந்த வீட்டை வந்து நாம் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க கட்டி முடிச்சுருவாங்க. கண்ணாடிகள் எல்லாம் பளபளபள என்று இருக்கும், மரங்கள் பளபளபள என்று இருக்கும், ஆனால் 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் கழித்தாலே வேர்க்குரு போல
இந்த சுவரெல்லாம் அந்த பெயிண்ட் இருக்கிறதே வெளியே உதிர்ந்து விடுகிறது. இப்போ கண்ணு முன்னாடி பார்த்தேன். அப்போது இது மாதிரியான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டதுனால நீங்கள் எந்த பில்டர்ஸ்கிட்ட வாங்குறீங்கிறத ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்திச்சு பார்த்து அந்த கட்டிடத்துடைய வலிமையை அந்த பில்டர்ஸ்கிட்ட கேட்டு தெரிந்து ஆராய்ந்து கொண்டு அங்கே வாங்கணும். சில இடங்களில் 3 mm கம்பி, 4 mm கம்பி, 6 mm கம்பிலாம் சொல்கிறாங்க. அப்போ எத்தனை எம்எம் கம்பி போட்டிருக்கிறாங்க, எத்தனை செங்கல் வச்சுருக்கிறாங்க, செங்கலினுடைய தடிமன் என்ன, செங்கல் வந்து எந்த செங்கல் யூஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க, பீஸ் ஹேண்டு பயன்படுத்தி இருக்கிறாங்களா, கலவையினுடைய அளவு எவ்வளவு, அதே மாதிரி கடைக்கால் போடுகிற பொழுது பூமியிலிருந்து எவ்வளோ ஆழத்திற்கு அந்த பில்லர்ஸ் தூண்கள் இறக்கி இருக்கிறாங்க, அப்புறம் மின்சாதன சுவிட்சஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, மின்சாதன கருவிகளுக்கு வந்து எந்த ஒயர் பயன்படுத்தி இருக்கிறாங்க, குந்தன் ஒயர்லாம் சொல்கிறாங்க, அப்புறம் ஃபேனுக்கு வரக்கூடிய அந்த ஒயர்கள், சமையல் அறைக்கு வரக்கூடிய ஒயர்கள், குறிப்பாக மழைநீர் சேமிப்பு அந்த அமைப்பு இருக்கா, இப்போ அண்டர் கிரவுண்டு எலக்ட்ரிக்கல் கேபிள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கான வாய்ப்புகள், முக்கியமாக காம்பவுண்டு, இது எல்லாமே பில்டர்ஸ்கிட்ட வாங்குறப்ப நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்திச்சு பார்க்கணும். அவங்ககிட்டே நீங்கள் விசாரிக்கலாம், கேட்கலாம் இதை எந்த விதமான அமைப்பில் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த அடிப்படை விஷயங்களை தாண்டி பேங்க் லோன் அந்த இடத்துல அப்ரூவல் ஆகிருக்கணும். நிலம் முதலில் டிடிபிசிபி அப்ரூவல் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு இதெல்லாம் வந்திருக்கணும். அதே மாதிரி மும்முனை இணைப்புன்னு சொல்லுவாங்களே 3-phase, அது இருக்குதான்னு நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இப்போ எல்லா வீட்லேயும் அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ் விலாஸ் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற பொழுது எப்பேற்பட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்குது, பொது தொடர்பு சாதனத்துக்கு எவ்வளோ தூரம் நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மருத்துவமனையை நாடணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி அவசர தேவை அப்படின்னா அந்த இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். இரவு நேரங்களில் அந்த வழியாக வந்ததுன்னா எந்த விதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் சொந்த வீடு வாங்கினாலும் சரி, இல்லை சொந்த நிலமாக வாங்கி கட்டினாலும் சரி, இல்லை அபார்ட்மெண்ட்டில் வாங்கி கட்டினாலும் சரி, இல்லை இது மாதிரி பில்டர்ஸில் வாங்கி கட்டினாலும் இது மாதிரியான விஷயங்களை நாம் யோசித்து பண்ணிக்கலாம் பார்க்கணும். அதே மாதிரி சொந்த வீடு கட்டுகிறவர்கள் ஆத்தங்குடி டைல்ஸ்னு ஒன்று இருக்குது காரைக்குடி பக்கத்தால், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம், அதை இது பண்ணிக்கலாம். கேரளா டைப்பில் முகப்பு வச்சுக்கலாம். அதே மாதிரி கேரளா வீடுகளில் பார்த்திங்கன்னா முன்னாடி மரத்தாலான சதுர வடிவில் அமர்வதற்கு ஒன்று வச்சுருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் சொந்த வீடு கட்டுகிற பொழுதும் நாமளே பரிசீலனை பண்ணி வைக்க முடியும். பில்டர்ஸ்கிட்ட கட்டுறப்ப அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, ஒரு 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் கட்டுகிறார்கள், அந்த வீடு கட்டி எப்போ விற்கும்னு தெரியாது, அது வரைக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துக்கிட்டே வரும். அப்போது எங்கெங்கெல்லாம் பணத்தை குறைக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் நீங்கள் வெளியிலே வாங்குகிற வீட்டை அதனுடைய தரத்தை தீர்மானமாக துல்லியமாக அளந்து வாங்குகிறது தான் வீடு வாங்குகிற ஒரு சின்ன சிந்தனை. இப்போ இது எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 நாட்களாக வீட்டிற்காக அங்கே இங்கே அலைகிற பொழுது நேர்குத்தல்னு சொல்கிறாங்க, டிடிபிசிபி அப்ரூவல் இல்லை சார் வாங்கித்தரேன்னு சொல்கிறாங்க, பேங்க் லோன் வசதி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். அந்த வீட்டிற்கு நீங்கள் பணம் கொடுத்து முடித்து விட்டால் அவங்க நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. அப்போது நீங்கள் வாங்குவதற்கு முன்பாகவே, உங்களுடைய பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு முன்பாகவே எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கக்கிட்ட நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே லாபம் கருதி செயல் செய்கிற தொழிலாக இருப்பதனால் நாம் நமது சிந்தனையினுடைய அடிப்படையில் இதெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் தெரியலைன்னா அது சார்ந்த துறை சார்ந்த நண்பர்களிடத்திலே நீங்கள் பேசி பழகி அது எப்படி என்னன்னு நீங்கள் கவனிச்சுக்கணும். சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாங்கி கட்டுகிற வீடாக இருந்தாலும் சரி, தரமான பொருள்கள் தகுதியான நபர்களிடத்திலே கொடுத்து அல்லது பெற்று வாங்குகிற பொழுது அது இனிய இல்லமாக
ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதை சொல்லி, எல்லோருக்கும் இனிய இல்லம் அமைய வேண்டும் என்று சொல்லி, என் சத்குருநாதன் திருவண்ணாமலை மகான் பகவானுடைய பாதங்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.